இது வந்து ஒரு கற்பூர வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு பழம் வெரைட்டி. ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா இப்ப இதுவும் பாத்தீங்கன்னா பங்கனப்பள்ளி மாதிரியே இருக்கும். பங்கனப்பள்ளியில மிக்சிங் இது வந்து இமாம் வசந்த். இது வந்து நான் நெருக்கி நடவு பண்ற முறையில பேசுறேன். இது வந்து பங்கனப்பள்ளி. இது வந்து ஒரு நாட்டு ரகம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம இதுல எல்லாமே ஒட்டுச்சு. வந்து பாத்தீங்கன்னா அந்த பூக்கள் எல்லாம் காய்கள் ஆயிடுச்சு. இது என்ன ரகம் சார்? இது பெங்களூரா. இந்த விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம். சோ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது கிருஷ்ணன் சார். வணக்கம் சார். வணக்கம். சோ இந்த வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க அவரோட கார்டன், அதாவது நர்சரி வீடியோஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க, ஆனா அவரோட தோட்டம் வீடியோவும் பாத்திருப்பீங்க. ஆனா அதுல இருந்து நான் சரசரசரன் என்ன பண்ணிருப்பேன்னா, குயிக்கா வந்து நிறைய விஷயங்கள் காமிச்சுட்டு போயிருப்பேன். இன்னைக்கு பர்டிகுலரா ஒரு ஏழு விதமான மாங்காய், சோ மாம்பழத்தை இப்ப வந்து காய்ச்சி ரெடியா இருக்கு, பழம் ஆறுறதுக்கு ஒரு பத்து நாள்ல பழம் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு வெரைட்டியில் வந்து நல்ல காய் இருக்கு. ஸோ அந்த காயை பற்றி நம்ம சாட்டை வந்து நிறையா விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், எத்தனை வருஷத்தை காய்க்கும் அப்படின்ற எல்லா விஷயமே. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார். இது ஃபஸ்ட்டு என்ன மரங்க சார்? இது வந்து ஒரு கற்பூரம் வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு பழம் வெரைட்டி. ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை ஒடிச்சு இந்த பாலை மூந்து பார்த்தா கூட கற்பூரம் வாசனை, கற்பூர வாசனை இருக்கும். நான் என்னன்னா ஒரு நட்டு ஒரு நாலு, இது நம்ம நட்டு ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அப்போ எனக்கு அதுல ரொம்ப அதிருப்தியா இருந்தது, என்னடா இது வந்து ரொம்ப ஒரு ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ விரும்புறாங்க. ஆனா நாளடைவு இது வந்து ஆரம்பத்துல வந்து சாப்பிட முடியாது, புளிப்பு. ஆக்சுவலா அந்த மரத்தை வெட்டினோம்னு முடிவு பண்ணும் போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது மாறிட்டு வந்தது. அதனாலதான் நான் நிறைய பேருக்கு சொல்றது, மாமரமும் பலாமரமும் நீங்க வந்து உடனே அவசரப்பட்டு வெட்டிடக்கூடாது. ஆமா, கொஞ்சம் நாளாகும் போது கண்டிப்பா அது மாறும், மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி இதுதான். இப்ப போன வருஷம் நிறைய காய்ச்சல், நிறைய காய்ச்சல். இப்ப எங்க தோப்புல வந்து போன வருஷம் காய்ச்சல 20% கூட இந்த வாட்டி காய்க்கல. ஏன்னாக்க எங்களுக்கு இந்த நம்ம சென்னை பொறுத்த அளவு ஒரு 2 மாசம் எக்ஸ்ட்ரா மழை பெய்திருச்சு. அதனால இப்ப இந்த காய்க்கிற காலம் தள்ளி போயிருக்கு. சில மரத்துல இப்பதான் பூ எடுக்குது, பிஞ்சு இருக்குது. இது வந்து நம்ம இன்னொரு 10-20 நாள்ல காய் பறிக்கக்கூடிய சீசன். ஆனா வந்து நமக்கு இந்த வாட்டி ரொம்ப தள்ளி போயிடுச்சு. இப்பதான் பிஞ்சு பூ காய் எல்லாமே அப்படி கலந்து இருக்குது. ஒரு தெளிவான ஒரு மகசூல் இந்த வாட்டி இல்ல எங்களுக்கு. ஓகே சார். இது வந்து வியூவா பாக்குறப்ப நல்ல உருண்டையா இருக்கும். ஆமா, ருமானி மாதிரி இருக்கும். ருமானி மாதிரி இருக்கும், ஆனா ருமானி கிடையாது. ருமானி கிடையாது. இந்த டேஸ்ட் வந்து அதே மாதிரி ஒரு கற்பூர மணத்தோட இருக்கும். ஓகே. இது எவ்வளவு பெருசா சார் வரும்? இன்னும் ஒரு 10-20% கூடும், அவ்வளவுதான். ரொம்ப ஒரு அளவுக்கு மினிமம் சைஸ் தான். நிறைய காய்க்கும், ருமானி மாதிரி நிறைய காய்க்கும். ஓகே ஓகே சார். ஓகே சார், நம்ம நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் போலாம் சார். இத பத்தி சொல்லுங்க சார். இப்போ இது பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி மாதிரியே இருக்கும். பங்கனப்பள்ளியில் மிக்சிங் சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ ஆந்திராவில் நம்ம செடி வாங்கும்போது இதெல்லாம் நம்ம வேண்டான்னு சொன்னால் தனியாக எடுத்துருவாங்க. இப்போ நான் ஒரு வெரைட்டிக்காக இதை வச்சுருக்கேன். இது பெரிய ரசம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பங்கனப்பள்ளி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு, ஆனால் பங்கனப்பள்ளியோட கூட ஒரு அரை மடங்கு பெரிய ஒரு நல்ல சைஸ் பெருசாக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய காய்க்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க சார், இங்கே நிறைய காய் ரொம்ப பெருசாகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 கிலோ இருக்கும். ஆமாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து மெயினாக வந்து கெமிக்கல் பெஸ்டிசைடு எதுவும் ஸ்ப்ரே பண்ணுறதில்ல, ஆர்கானிக் பெஸ்டிசைடு ஸ்ப்ரே பண்ணுறோம். அப்புறம் பறித்து சேல்ஸ் பண்ணுறது கூட நம்ம ஆர்கானிக்காக தான், கல் வைக்கிறது கிடையாது, வைக்கல் வச்சு தான் பழுக்க வைக்கிறோம். ஓகே ஓகே. நம்ம நர்சரிலே அதை சேல்ஸ் சேல் பண்ணுறோம். நிறைய பேர் அதை விரும்பி வாங்குறாங்க. நல்ல மார்க்கெட் இருக்குது. இப்போ எப்போ சார் உங்களில் வந்து அடுத்த சேல்? இன்னும் ஒரு 20 டேஸ் ஆகும். இப்போ லாஸ்ட் இயர் வாங்கினவங்க எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் கேட்டுகிட்டே இருக்காங்க, ஆனால் வந்து பாருங்க. இந்த பார்த்தீங்கன்னா இதுலேயே பெரிய காய் இருக்குது, பிஞ்சு பிஞ்சு விட்டுருக்கு, நிறைய பிஞ்சு பூ இருக்கிறத பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் வரதுக்கு என்ன லேட் ஆகும், இன்னும் ஒரு 40 டேஸ் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இன்னொரு 20 டேஸ் பரவாயில்ல கிடைக்கும். அவன் கிடைக்கும் இன்னொரு. இது என்ன எதனால இப்படி ஆச்சுன்னா, அந்த மழையினால தான். மழை லேட் ஆனால அதுக்கு ஒரு சீசன் தவறி போச்சு, அதனால அது அப்படி வேறு ஸ்டேஜில் இருக்கு. இது மேக்ஸிமம் எவ்வளோ பெருசு சார் காய்க்கும்? இல்லை இதுவும் இன்னும் ஒரு 20% பெருசாகும். 20% 30% கூட பெருசாகும். இந்த இருக்குல்ல, இதுவே பெரிய சைஸ் தான். ஓகே சார். பார்த்தீங்கன்னா 800 1 கிலோ ஒரு கிலோ கிட்ட வரும், வெயிட் வந்துடும். ஓகே ஓகேங்க சார். இது நிறைய காய்க்கும், இந்த மரம் பெரிய மரம் ஃபுல்லாக காய்க்கும். ஃபுல்லாக இப்போ காய் இருக்குல்லைங்க சார்? இருக்கு இருக்கு சார். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 6 அடி கூட இல்ல. ஆனா மாம்பழம் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கு. 1/2 கிலோ கூட இருக்கும், ஒரு 600 கிராம் இருக்கும். இது வந்து இமாம் வசந்த். இதை வந்து நான் நெருக்கி நடவு பண்ற முறையில பண்ணிருக்கேன், ப்ரூவ் பண்ணிருக்கேன். தெரியும் சார், நீங்க அந்த இருங்க சார், இதை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த அடர் நடவு, நான் மாங்காவில் பாத்தீங்கன்னா ஒரு 10 அடி கூட இல்ல இடைவேளை. ஆமா. சோ இந்த அடர் நடவை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க சார். அடர் நடவுங்கிறது நம்ம நெருக்கி நட்டு, அதாவது ஒரு 40 அடிக்கு இல்லைனா 30 அடிக்கு இல்ல 20 அடிக்கு நடுறோம்னாக்க காய் செடிகளோட எண்ணிக்கை அதிகம் கம்மியாகும். ஆனா வந்து பெருசாக காய்கள் நிறைய கிடைக்கும். கண்டிப்பா. இதுல என்னன்னா, நம்ம நெருக்கி நடுறதுனால செடிகளோட எண்ணிக்கை அதிகமாகும் இந்த நடைமுறையில. அப்ப நிறைய காய்கள் கிடைக்கும். நிறைய காய்கள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும் முறையா. எப்பயுமே கவாத்து தான், கவாத்து தான். இதுக்கு வந்து நீங்களே வந்து கவாத்து வீடியோ போட்டிருப்பீங்க, நானும் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். நம்ம நர்சரி இது ஏற்கனவே போன வாரம் கூட நீங்க பாத்தீங்க, அந்த பூ வந்திருக்கு, இப்ப காய் கூட வந்துருச்சு. அந்த இதுல
ஒரு டெஸ்ட் பண்றது தான் இத பண்ணேன். ஆமா நீங்க எல்லாமே 10 அடில நடவு பண்ணிருக்கீங்க எல்லாமே. ஏன்னா இது எப்படி ஈல்ட் வருது எப்படி நமக்கு லாபமா இருக்காங்கறத பாக்குறதுக்கு தான் இத பண்ணிருக்கேன். நான் ஏற்கனவே நட்டதெல்லாம் 25 அடி அந்த பேக் சைடு பாத்து முதல்ல ஃபுல்லா மரங்கள் பண்ணிருக்கீங்க. 25 அடில தான் நாங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நட்டது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நட்டதெல்லாம் 30 ஒரு 25 அடி இடைவெளியில தான் நட்டோம். இப்போதான் இது மாதிரி எப்படி இருக்குங்கறத பார்க்கலாம் அப்படிங்கறத பாத்து. இது நட்டு எத்தனை வருஷம் சார் ஆச்சு? இது 2 வருஷம் ஆகுது. இதுல ரெண்டாவது வருஷம். ஆமா ரெண்டாவது வருஷம். ரெண்டாவது வருஷம் காய் வந்துருச்சு இதுல. வந்துருச்சு. ஆனா நாங்க எல்லாரையும் அலோ பண்ணல. இந்த ஒண்ணு மட்டும் நம்ம செக் பண்றதுக்காக பண்ணிருக்கோம். பங்கனப்பள்ளி வந்து நிறைய காய்க்கு நிறைய வீடியோல சொல்லிருக்கேன். இமாமசந்து வந்து கம்மியா காய்க்கும். ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். மார்க்கெட்ல டபுள் ரேட் இருக்கும். நல்ல ஒரு வெரைட்டி. அதாவது கமர்ஷியலாவும் பண்ணலாம், வீட்லயும் வைக்கலாம், மாடி தோட்டத்திலயும் வைக்கலாம். மாடி தோட்டத்துக்கு ரொம்ப ஏற்றம் ஆகும். ஆமா, பங்கனப்பள்ளியை விட பங்கனப்பள்ளி கொஞ்சம் பெருசா வளரும். இது குட்டையா வளரும். இந்த ரகத்தோட கேரக்டர் நார்மலாவே குட்டை. அதனால நம்ம அதை பெரிய அளவுல பராமரிப்பு கூட கொஞ்சம் கம்மி தான். மாடி தோட்டத்துல தாராளமா வளர்க்கலாம். ஓகே சார், பழம் எவ்வளவு பெருசு சார் வரும்? பழம் ஒரு இது இன்னும் இதுதான் எல்லாமே கிட்டத்தட்ட இன்னும் 20-30 டேஸ்ல ஹார்வெஸ்ட் ஆயிடும். ஒரு 800 கிராம் 1 கிலோ வரைக்கும் நம்ம அதோடைய இதை பொறுத்து பராமரிப்பு பொறுத்து வரும். ஓகே சார், நாங்க நெக்ஸ்ட் போலாம். ஓகே சார், இந்த மரத்தை பத்தி சொல்லுங்க சார். இதுதான் எனக்கு இன்னொன்னு என்னன்னா மாம்பழம் அப்படின்னு சொல்லி நான் போட்டால பாப்போம்ல, அது இந்த மாம்பழத்தை தான் எனக்கு பார்த்தா தெரியுது. இது வந்து பங்கனப்பள்ளி. வளர்ச்சி வந்து தடைப்பட்டு இருக்குது. முதல் தரம் இரண்டாம் தரம் இருக்கும். இது டேஸ்ட் எப்படி சார் இருக்கும்? டேஸ்ட் ரொம்ப நல்ல டேஸ்ட். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். நல்ல டேஸ்ட், நாறு கிடையாது. ரொம்ப கட் பண்ணி சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகே சார். சார் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு ஃபர்ஸ்டே வந்து சப்போஸ் ப்ரீ புக்ல வந்து எடுத்துக்கிறீங்களா மாம்பழத்தை? இது வந்து என்ன ரகம்? நீங்க வந்து அந்த கற்பூர மாங்காய் சொன்னீங்கல்ல, பாக்க அதே மாதிரி இருக்கு. ஆனா நீங்க கேட்டா வந்து அது இல்ல அப்படிங்க. சோ இத பத்தி சொல்லுங்க சார். இது வந்து ஒரு நாட்டு ரகம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம இதுல எல்லாமே ஒட்டு செடிகளா ஹைபிரிட்டா வைக்க வேணாங்கிற ஒரு நோக்கத்துல இந்த நாட்டு ரகம் வச்சிருக்கோம். இதுவும் பாத்தீங்கன்னா அந்த மனம் வந்து கொஞ்சம் கற்பூரம் ஸ்மெல் இருக்கும். ஓகே ஓகே சார். இந்த காய் முத்தல இந்த காய் விளையலங்கிறது இத வச்சு பால் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பால் பாத்தீங்கன்னா நம்ம ஒடிச்ச உடனே நிறைய பால் தெறிக்கும். அதே இது காய் முத்திச்சுன்னா உங்களுக்கு பால் பால் வராது. பழுத்துச்சுன்னா சுத்தமா பால் வராது. பாருங்க, ஒரு அந்த பாலே ஒரு மனமா இருக்கும், அழகான மனமா இருக்கும். ஆமா சார், உண்மையில நான் வந்து சின்ன வயசுல அந்த கல்ல விட்டு எரிஞ்சு மாங்காய் திருடுவேன். எதுவும் தேவையில்லை. நீங்க உப்பு மிளகாய் எது வச்சாலும் சாப்பிடுவோம். செம
இப்போ முக்கால் அளவு தான் விளைச்சல் வந்திருக்கு. என்ன அந்த கொட்டை சரியாக இது பண்ணல. இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். சூப்பராக சார், நல்லா டேஸ்ட் இருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. கண்டிப்பா இருக்கும். இது பழம் எப்படி சார்? நல்லா இனிப்பா? நல்லா இனிப்பா இருக்கும். நல்லா இது எவ்வளோ பெருசாக வரும் சைஸா? மரமா? ஆ, சைஸும் இல்லை. இது எல்லாமே ஒரு 600-800 கிராம் தான் வரும். அந்தளவு தான் வரும். பெரிய 1 கிலோ 800 கிராம் அந்த மாதிரிலாம் வராது. பட் இது வந்து பெரிய மரம் தான், நம்ம சின்ன மரம் கிடையாது. ஆமாம், நம்ம மாடி தோட்டத்துக்குலாம் இந்த ரகங்கள் பழைய ரகங்கள்னால நம்ம இந்த ரகங்களை தவிர்க்கிறது நல்லது. நம்ம நாட்டு ரகம் வேற எதுவும் இல்லாமல் ஒரு மரம் மட்டும் ஏன் சார் வச்சிருக்கீங்க? இல்லை, அதை நம்ம ஒரு இருக்கணும், எல்லாமே இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் அதை அழியக்கூடாது. ஆமாம், ரகங்கள் வந்து நம்ம அழிஞ்சிடக்கூடாது. இந்த ரகங்களும் நம்ம இந்த மனம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஒரு நல்ல கண்டிப்பாக ஒரு அந்த மாமலை ஃபீலிங் வருது. இப்போ இருக்க மாலங்கள் வருதோ இல்லாமல் தெரியாது. இது வந்து உண்மையில அந்த சின்ன வயசு கொண்டு போகுது. என்னால அதனால தான் நான் உங்களுக்கு உடச்சிக்கிறேன். கண்டிப்பாக சார். ஓகேங்க சார், நெக்ஸ்ட் போய் பார்ப்போம். ஓகே சார், இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உருண்டையா இல்லாமல் நீளமா இருக்கு. ஆமாம், அதே நேரத்தில் நல்லா கிரீனா இருக்கு. ஆமாம், இது வந்து டார்க் கிரீனா இருக்கும். ரெண்டாவது இதோட தோல் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். தோல் திக்கா இருக்கும். மரங்கள்ல பங்கனப்பள்ளி மாவட்டத்தில் அந்த தின்னா இருக்கும் இல்லையா? ஓகே சார், திக்கா இருக்கும். என்னன்னா அதனால என்னன்னா பழுக்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே வச்சிருந்தாமா? இல்லை, அப்படி பழுத்திருந்தா கூட நம்ம அதை மார்க்கெட்டிங் பண்றது ஈஸி, சீக்கிரமா அழுகாது. இது ஒரு ரொம்ப தோலை சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குமா சார்? இல்லை, எடுத்துட்டு தான் சாப்பிடணும். சதையை தான் சாப்பிட முடியும். நல்லா டேஸ்டா இருக்கும். நல்ல சைஸ் பெருசா வரும். இது எவ்வளவு சார் வரும் பெருசா? இதுவும் அந்த எல்லாம் ஒரு 800 கிராம் மேலே வரும். நல்ல சைஸா வரும். விதை வந்து சின்னதா தான் இருக்கும். நிறைய காய்க்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரகங்கள் வந்த பிறகு தான் நமக்கு மாம்பழமே நிறைய கிடைச்சு கிடைக்கிற காரணம் இந்த மாதிரி ரகங்கள் வந்த அப்புறம் தான். ஓகே சார், இது வந்து நம்ம சின்ன செடியா வளர்க்கலாமா இல்ல பெருசா தான் வளர்க்க முடியும்? பெருசா தான் வளர்க்க முடியும். இந்த ரகத்தை பெரிய ரகம் நம்ம இந்த மரங்களை வச்சு கிட்டத்தட்ட 30 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. 30 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சோம். இப்போ வைக்கிறது நம்ம எல்லாமே குட்ட ரகம் அந்த மாதிரி தான் சூஸ் பண்றோம். இதெல்லாம் கொஞ்சம் பழைய ரகங்கள். பழைய ரகங்கள் தான். ஓகே சார், இதோட டேஸ்ட் நல்லா இனிப்பா இருக்குமா? நல்லா இனிப்பா இருக்கும். நல்லா நார்ச்சத்து இருக்கும். கொஞ்சம் இருக்கதா செய்யும். இருக்கதான் செய்யும். ஓகேங்க சார், நெக்ஸ்ட் பாப்போங்களா சார்? அடுத்து இந்த மரத்தை பத்தி. சோ இதுல காய்கள் இல்ல, ஆனாலும் நமக்கு ஒரே ஒரு காய் இருக்கு. ஒரே காய் இல்ல, ஒரு 4-5 காய் இருக்கு. மேலே இருக்கு, மேலே இருக்கு. ஆனா காய்ப்பு கம்மி இந்த வாட்டி. இது வந்து நீலம் தான். இது நீலம் பொதுவா எப்பவுமே நிறைய நீலம் மாமரம். இது வந்து பழைய ரகம் தான். இப்ப இந்த ஏரியால நாங்க வச்சிருக்கிற எல்லாம் பழைய மாமரம் தான். பழைய வெரைட்டி, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வெரைட்டி. வெரைட்டி தான். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய கொத்து கொத்தா காய்க்கும். இந்த வருஷம் இந்த பருவநிலை கொஞ்சம் மாற்றங்கள் இருந்ததுனால நமக்கு மாமரம் இந்த வருஷம் எல்லாமே நல்லா ஆயிப்போச்சு. எனக்கு மங்களும் மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு அது மகசூல் கம்மி தான். ஓகே சார், இது எவ்வளோ சார் பெருசாக சைஸ் ஆகும்? இதுவுமே ஐடியா தான். ஒரு 300-400 கிராம் தான். சின்ன மாம்பழமாக தான். மாம்பழமாக தான் இருக்கும். நல்லா டேஸ்டாக இருக்கும். ஓகே சார், இப்போ இந்த மரங்கள்லாம் சொன்னீங்கல்ல, மரங்கள் எல்லாமே ஒட்டுக்கட்டினா எத்தனை வருஷத்தில் காய்க்கும்? ஒட்டுக்கட்டு மரங்கள் எல்லாமே 3 வருஷத்துல காய்க்கும். 3 வருஷத்துல காய்ச்சல் காய்க்க உடனே கூட காய்க்க நம்ம அலோவ் பண்ண கூடாது. 3 வருஷத்துக்கு அப்புறம் காய்க்க விடலாம். இது விதைகள் மூலம் உற்பத்தி ஆனா? விதைகள் மூலம் உற்பத்தி ஆனா இதே விதையை எடுத்து போட்டீங்கன்னா நீல மரம் காய்க்குங்கிறது கேரண்டி கிடையாது. ஏன்னா நம்ம தோட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய மாமரம் இருக்குது. அதனுடைய பாலினேஷன் மாறி புதுசா ஒரு ரகம் கூட வரும். நம்ம முளைக்க போடும் போது அது இனிக்கலாம் புளிக்கலாம். அது எப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் நம்ம ஒட்டு போட்டு அந்த ரகமே வேணும், நல்ல பழமா கிடைக்கணுங்கிறதுதான் ஒட்டு போட்டு உருவாக்குறது மட்டும் தயார் பண்றோம். ஓகே சார், சரி. இன்னும் வேற ரகம் இருக்கா சார்? எதுவும் இருக்கு, பெங்களூரா இருக்கு. ஓகே, அதுக்கு போயிடலாம் சார். இது வந்து நீங்க போட்டிருப்பீங்க வீடியோஸ். ஆமா, அதாவது கவாத்தோட முக்கியத்துவம். சோ நானும் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பூக்கள் எல்லாம் காய்கள் ஆயிடுச்சு. இது என்ன ரகம் சார்? இது பெங்களூரா. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நம்ம எடுத்திருந்தோம். அப்போ பூவா இருந்து புல்லா பூவா இருந்து பாத்திருப்பீங்க. நான் அதுக்கு என்ன பர்பஸ்க்காக அதை போட்டேன்னா, அதாவது இந்த மரம் வந்து கட் பண்ணும்போது நிறைய இதில் ஜிப்ரலின் ஹார்மோன் வந்து நிறைய பூக்குது காய்க்குது. அதே மாதிரி நம்ம மற்ற மரங்களையும் அதே மாதிரி பண்ணாங்க, நிறைய பூக்கும் காய்க்குங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ பர்பஸ். கண்டிப்பா சார். இது என்ன சிலர் நினைப்பாங்க, என்னடா இது மரத்தை இப்படி வெட்டினாதான் காய்க்கும் போல இருக்கு, அப்படி தவறா புரிஞ்சிக்க கூடாது. ஒவ்வொரு வருஷமும் கட் பண்ணிட்டு இருக்கணும். கிளைகளை கட் பண்ணணும். இது நாங்கள் தேவைக்காக இதுல மரத்தை கட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும்னாக்க, கிளைகளை வந்து கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே நிறைய சொல்லிருக்கோம்.
சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய் இருக்கு சார், அதே நேரத்துல மேலையும் காய் இருக்கு. ஆமா, இது வந்து எவ்வளவு சைஸ்ல வரும், என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கும்? இது வந்து ஒரு கிலோ 800 கிராம் அந்த மாதிரி மிக்சடா வரும். ஒரு நம்ம கேரண்டியா இது பண்ண முடியாது. 800 கிராம் வரும், 1000 ஒரு கிலோவும் வரும். இது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, கிளிமுக்கு மாங்கான்னு தோத்தாபுரி மாங்க, இந்த மாதிரி நிறைய பேர்ல அழைக்கப்படுது. இது எனக்கு தெரிஞ்சு ஒட்டு மாங்கிலே ஃபர்ஸ்ட் வந்து ரகம்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஆரம்ப காலத்துல இதுதான் வந்து ஒட்டு ரகம் கொண்டு வந்து நிறைய வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல, அதாவது காயா சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும், அதே நேரத்தில் பழமா சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்டா இருக்கும். நிறைய பேர் வீட்டுல வந்து இந்த பழம் தான் வந்து போனீங்கனால இந்த பழம் கண்டிப்பா இருக்கும், அந்த அளவுக்கு இருந்த பழம். ஓகே சார், இது போக வேற என்ன நாட்டு ரகங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் நம்ம பேர் தெரியாது. அதாவது நம்ம அந்த காலத்துல வச்சது ரகங்கள் இருக்குது. அதுவும் சிலது வந்து புளிக்கும், சிலது இனிக்கும். புளிப்பா இருக்கிறத நாங்க காய்க்காக பறிச்சிருவோம், பறிச்சு மார்க்கெட் பண்ணிடுவோம். அப்பனால கொஞ்சம் டேஸ்ட் இருக்கிறத நம்ம பழமா பறிச்சு வச்சுக்கிறது. ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். உண்மையில மா வெரைட்டில வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, சோ கண்டிப்பா மக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு. ஓகே, இன்னொரு விஷயம் சார், இப்போ வந்து இவ்வளவு வெரைட்டி சொன்னீங்க, நீங்க வந்து சாப்பிடுறதுக்கு மக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண என்ன பிராகம் சொல்லுவீங்க? நான் சாப்பிடல, நீங்க சொல்லுங்க. வீட்டுல வைக்கிறேன்னா பங்கனப்பள்ளி தான், பங்கனப்பள்ளி தான் பண்ணுவேன். அது போக இப்ப எங்க தோட்டத்திலே பாத்தீங்கன்னா எல்லா ரகமும் நம்ம 25 வகையான மாமரம் சேல் பண்றீங்க, எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு நம்ம பண்ணாம இருந்தா சரி, அதனால அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த சண்டுகள் 25 ரகம் இங்க கொண்டு வரணும், கொண்டு வைக்கணும். ரெண்டா அந்த ஒரு ரகமும் வச்சு அதை மக்களுக்கு காமிக்கணும். நான் சாப்பிடுறதுங்கிறத விட ஒரு மாமரத்தை பத்தி ஷேர் பண்ணிருக்கீங்க, நன்றி சார்.